சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலிருந்து மட்டும் மாதங்களை வழிநடத்தி கொண்டு வர தேவனே, இந்த நல்ல நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, நீர் பேசிய வார்த்தையை தியானிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, கர்த்தாவே, நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக பிதாவே இவர்களை மன்னியும். இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தையின் படியாக தேவனே, இம்மட்டும் காலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டும் இதுவரை நாங்கள் எவைகளை செய்யாமல் இருந்தோமோ, என்ன காரியங்களை செய்ய நாங்கள் தவறினோமோ, தேவனே, நீர் எங்களை மன்னிக்கும்படியாக தேவனே, இந்த நாளிலே நீர் இந்த வார்த்தை மூலமாக பேசும்படியாக, இந்த வார்த்தை எங்களுடைய இதயத்திலே உருவ குத்தி இதுவரை செய்யாத காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யவும், இதுவரை செய்த பாவங்களை தவறுகளை நீர் மன்னிக்கும்படியாகவும், நீர் எங்களுக்காக சிலுவையிலே பரிந்து பேசினத நிமித்தமாக நாங்கள் இப்பொழுது உம்மை வேண்டுகிறோம். இதுவரை செய்யாத உம்முடைய கீழ்ப்படியாத காரியங்களை திரும்பவும் கீழ்ப்படிய ஒரு சந்தர்ப்பம் தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையிலே லூக்கா 23:34 எல்லோரும் ஒருமுறை எடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த வசனத்தை நான் பல தடவைகள் வாசித்தேன். இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி வாசிக்கிறோம், இந்த வார்த்தை எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது, எப்படி அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேகும் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காரியத்தை சொல்லும் போது பல விதமான சூழ்நிலைகளிலே எங்களை வழி நடத்துவதற்காக சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும் போது தேவன் பல இடங்களிலே நோகப்பட்டும் கடைசி நேரத்தில் கூட எங்களை மன்னிக்கும்படியாக, எங்களை நாங்கள் செய்த பாவங்களை தவறுகளை மன்னிக்கும்படியாக செய்யும்படியாக தேவனங்களை வழிநடத்துகிறார். பாருங்கள், அதிலே பார்க்கும் போது 31 நாங்கள் வாசிப்போம். ஏனென்றால் வசனங்களை வாசிக்கும் போது தேவனங்களுடைய வார்த்தை எங்களுடைய இதயத்திலே அதை குத்தி எங்களை நேராக்குவார். 31 இல்லாம சேர்ந்து வாசிப்போம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பாருங்கள், ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் மிகவும் நொந்து போன சூழ்நிலையில கூட 34 வாசிக்கும் போது அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த மன்னியும் என்று சொல்லும் போது தேவன் பல தடவைகள் ஏசாயாவிலே இருந்து தாவீதிலே இருந்து இந்த சங்கீதம் 31 நீங்க வாசிக்கும் போது பல காரியங்களை தேவனங்களுக்கு புரிய வைக்கிறார். பொறுமையாக காத்திருக்கிறவர்களை தேவன் மன்னிக்கிறார், பாதுகாக்கிறார், நீதிமானை பாதுகாக்கிறார் என்று. மத்தேயு 5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். அதிலே சமாதானம் அந்த வசனத்தை எடுக்கும்படியாக இருக்கேன். மத்தேயு 8 வாசிக்கும்படியாக இருக்கேன். மத்தேயு 5:8-9 வாசியுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த சமாதானம் பண்ணுகோள் யாராக இருக்க முடியும் என்றால், இந்த சண்டைக்கும் சமாதானத்துக்கும் இடையிலே ஒரு பாலம் ஒன்று அமைந்தால் தான் அந்த சண்டை சமாதானமாக மாறும். சமாதானத்துக்கும் சண்டைக்கும் இடையிலே பாலம் அன்றைக்கு உடைகிறதோ அன்றைக்கு சண்டை தொடங்கும், சமாதானம் இல்லாமல் போகும். சமாதானம் பண்ணுபவர்கள் நிச்சயமாக மன்னிக்கவர்களாக இருப்பார்கள். மன்னிக்கவர்களாக இருந்தே ஆக வேண்டும். தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இயேசு ஒரு பாலமாக இருந்தார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி
அப்படியாக இயேசு கிறிஸ்துவ எங்களை பல தடவைகள் எங்களுக்கு பலவிதமான காரியங்களை போதிக்கும் போது இந்த கடைசியாக பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். இன்று கூட எத்தனையோ இயேசுவை அறிந்த மக்கள், தேவனை மிகவும் பரிசுத்த அபிஷேகம் பெற்ற மக்கள் என்ன செய்வது என்றாமல் செய்வதென்று தெரியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கும் இந்த வசனத்தை பார்க்கும் போது, நான் பார்க்கும் போது, நானே இன்றைக்கு மத்தியானம் ஜெபம் பண்ணும் போது இப்படித்தான் ஜெபம் பண்ண கட்டாவே, இன்று என்னால் என்னத்தை பேசுகிறேன், என்னத்தை பேசக்கூடாது நான் பேசுகிறேன் என்பதை நீர் எனக்கு மன்னிக்கும்படியாக. எத்தனையோ மக்கள் இயேசுவை அறிந்து வசனங்களை தெரிந்து அபிஷேகம் பெற்றவர்கள் செய்வது இன்றைக்கு வரைக்கும் மிகவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு காரியத்தை ஆயங்காலையும் சொல்லலாம். ஸ்ரீலங்கால இங்க அமெரிக்காவுக்கு வந்து தற்செயலாக விமானத்தை தவறினாலே நான் அவரை சந்திக்க வேண்டி வந்தது. அவர் நல்ல ஒரு ஊழியக்காரர் என்று எனக்கு நல்லா தெரியும். நுவரெலியால இருக்கிறார். அவரை சந்தித்து அவரை போன பின்பாகத்தான் ஆவியானவர் சொன்னார் அவருக்கு உதவி செய்யும்படியாக. அவர் விமானத்திலே போன பின்பாகத்தான் அவர் உதவி செய்யும்படியாக சொன்னபோது நான் உதவி செய்தேன். ஆனால் அவர் இப்போது வாட்ஸ்அப்பிலே என்னென்ன செய்கிறார் என்றால், மிகவும் ஒரு தேவையில்லாத இதை அவர் எவ்வளவு பணம் செலவிட்டு உலகம் பூராக அனுப்பி கொண்டிருக்கிறார். அதை நான் பார்க்கும் போது அவர் ஒரு ஜெபத்தை அனுப்பினார் என்றால் அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அந்த உலகம் பூராக எவ்வளவு பணத்தை ஸ்ரீலங்கால செலவழித்தால் அந்த வாட்ஸ்அப் செய்ய வேண்டி வரும். அவர் ஒரு தேவையில்லாத காரியங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ரொம்ப கவலையாக இருக்கிறது. அப்படி பல காரியங்களை பல ஊழியக்காரர்களை சொல்லலாம். ஆனால் முதலாவதாக தன்னை தானே சோதித்து அறியும்படியாக நாங்கள் எங்களை நாங்கள் சோதித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் முதலிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். இந்த கம்யூனியன் சண்டே எடுக்கும் போது முதலாவதாக வருகிற ஒரு வசனம் இருக்கிறது, உன்னை தன்னைத்தானே சோதித்து அறியும்படியாக. முதலாவது எங்களை நாங்கள் சோதித்து அறிய வேண்டும், என்ன தவறு செய்தோம். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்ன வசனத்தை நாங்களும் சொல்லிக் கொண்டு இருப்பதனாலேதான் இங்கே தவறு நடக்கிறது. அந்த வசனத்தை சரியாக நீங்கள் வாசித்தீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இடைப்படுவார். பிதாவே இவர்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் செய்கிறார் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டு இருப்பதனாலே தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். ஊழியக்காரர்கள் அதிகமான மக்கள் இன்றைக்கு உடைந்து போவதற்கு ஒரு காரியம், அவர்களுடைய தாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் மற்றவர்களை பார்த்து இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார் சொல்லுகிறார்கள். அந்த வசனத்தை சரியான முறையிலே சொல்லுவதாக இருந்தால், பிதாவே நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறோம், எங்களை மன்னியும், என்னை மன்னியும் என்று ஒருவன் கேட்க கடவன். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். அதுதான் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் என்ன செய்கிறேன், பிதாவே என்னை மன்னியும், நான் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறேன் என்று தான் அந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். மற்றவர்களை சொல்லுவதிலும் பார்க்க என்னை சொல்ல வேண்டும். மத்தேயு ஆகாம் அதிகாரம் 1000 தடவை பலவிதமான ஊழியக்காரர்கள் பலவிதமான கோணத்திலே பலவிதமான கருத்துக்களோடு சொல்லி இருக்கிறார்கள். வாசியுங்கள். பரமண்டலத்தில் உள்ளவர்கள் பிதாவே அந்த வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். அப்போது தெரியும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்று. ஆமென். ஆமென். பாருங்கள்,
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணினதன் பின்பாகத்தான் அடுத்த வசந்த வாசியுங்கள், எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ரட்சித்துக் கொள்ளும் என்றைக்கு நாங்கள் மற்றவர்களை மன்னித்த பின்பு, நாங்கள் மன்னிக்கப்பட்ட பின்புதான் எங்களுக்கு சோதனை காலம் வராது என்பது தெளிவாக தெரியும். மன்னிக்காமல் எந்த காரணம் கொண்டும் எங்களுக்கு சோதனை காலம் வராமல் இருப்பது எதிர்பார்க்க ரொம்ப தவறு. அதிகமான மக்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் சுவிட்சர்லாந்து போன மட்டும் 152 ஊழியக்காரர்கள் வந்தார்கள். கனடாவிலிருந்து எல்லாம் தமிழ் பேசுகிறவர்கள். ரெண்டு ஊழியக்காரோட பேசிட்டு நீங்களும் கனடாவில் தானே இருக்கன்னு சொல்லும் போது அந்த ஊழியக்காரன் மெதுவாக நடந்து வெளியே போய்விட்டார். ஏனென்றால் அவர் வெறும் பேசுவதில்லை. இங்கே இருந்து விமான டிக்கெட் எடுத்து சுவிட்சர்லாந்துக்கு வர்றார்கள். அங்கே பெரிய ஊழியக்காரர்கள் இருக்க அந்த ஊழியக்காரரும் இந்த ஊழியக்காரரும் பேசுவதில்லை, இவரை மன்னிப்பதில்லை. அவரோடு மன்னிக்க வேண்டிய காரியம் அவருக்கு வரவில்லை. எப்படி சோதனை வராமல் இருக்கும்? அதனாலேதான் அதிகமான பேருடைய வாழ்க்கையிலே சோதனை காலங்கள் வராமல் இருப்பதாக இருந்தால் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பு தான் இந்த சண்டைக்கும் சமாதானத்திற்கும் பாலமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தேன், முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேணுமென்றால் செய்து பாருங்கள். ஒரு போத்தலுக்குள்ளே ஒரு பறவையை, ஒரு சின்ன பறக்கிற பூச்சியை பூட்டி வைத்து பாருங்கள். பூட்டி வைத்தால் வெளியிலே யாருக்குமே தெரியாது அந்த போத்தலுக்குள்ளே பூச்சி இருப்பது. அந்த பூச்சி எப்படியாவது வெளியே போக வேண்டும், வெளியே போக வேண்டும், வெளியே போக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கும். ஆனா வெளியிலே யாருக்குமே தெரியாது. நான் தான் வைத்திருக்கிறோம், நாங்கள் தான் வைத்திருக்கிறோம். அப்போது எப்போ பார்த்தாலும் அந்த பூச்சி நான் அடைத்து வைத்திருக்கின்ற எண்ணம் எனக்கு எந்த நாளும் இருந்து கொண்டிருக்கும். என்றைக்கு திறந்து விடுகிறேனோ அன்றைக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இதயத்திலே கோபக்காரனை நாங்கள் பூட்டி வைத்திருக்கிறோம். வெளி பகட்டுக்கு யாருக்குமே தெரியாது அந்த அவனை நாங்கள் உள்ளே பூட்டி வைத்திருப்பது. இந்த இதயத்துக்குள்ளே நாங்கள் பூட்டி வைத்திருக்கிறோம். ஆனால் எப்போதும் வெளியில யாருக்கும் தெரியாது சிரிச்சு கதைச்சு கொண்டிருப்போம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அவனை எங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் போது, அவனை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சு குத்தி கொண்டே இருக்கும். என்றைக்கு மன்னித்து விட்டோம் என்றால், மறந்து விட்டோம் என்றால் எங்களுக்கு அந்த கவலையே வராது. உண்மை சம்பவத்தை சொல்லுறேன். என்னுடைய ஒரு நாள் நான் 2 வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு சபையில ஆராதித்துக் கொண்டிருந்தேன். அந்த நாளிலே பெரிய சூறாவளி வந்தது எங்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் உள்ள டென்ட் வந்து காத்திலே போய் பக்கத்து வீட்டுக்காரங்கண்டு ஒரு சின்ன வேலியைத்தான் உடைத்து விட்டது. அது பெரிய சேதமில்லை, நான் போய் கேட்டேன் உனக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் நான் செய்து கொடுக்குறேன் சொல்லும் போது அவர்கள் வேண்டாம் வேண்டாம், நீ இன்சூரன்ஸ் கம்பெனி தான், நாங்கள் பார்த்துக் கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னார்கள். ஏனென்றால் என்னுடைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காக ரொம்ப அன்பாக என்னுடைய மகனும் அவருடைய மகனும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறார்கள். அப்படியாக அன்பாக இருப்பதனாலே நான் அவர் பக்கத்தில் ரொம்ப அன்பார்கள். இன்சூரன்ஸ் நம்பரை கொடுத்து விட்டேன், நான் போய்விட்டேன். ஆனால் அவர்கள் அதற்கு வீட்டிலே செய்ய வேண்டிய முழு வேலையையும் என்னுடைய பேரை போட்டு எடுத்து என்னவெல்லாம் செய்தார்கள். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியும் இவர்கள் என்னை ரொம்ப ஏமாத்தி என்னை பழி வாங்குகிறார்கள் என்று தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் நான் ஒரு 20% நான் பே பண்ண வேண்டும். அப்படி இருந்தும் அந்த பணத்தை அவர்கள் முழுக்க பே பண்ணி சொன்னார்கள், மிஸ்டர் சீனி நாங்கள் முழுக்காசையும் நாங்கள் பே பண்ணி விட்டோம், நீ ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. ஏன் நாங்கள் பே பண்ணுவோம் என்றால் அவர்கள் செய்த அநியாயம், ஆனால் எங்களுடைய லோயரை வச்சு செய்தனாலே எங்களை அதை எதுவும் செய்ய முடியாது என்று முழு பணத்தையும் பே பண்ணி விட்டார்கள். நானும் என் மனைவி நாங்கள் ஜெபம் பண்ணி விட்டு நாங்கள் விட்டு விட்டோம். அப்போது நியூ இயர் கழிந்து நியூ இயரில் சர்வீஸ் முடிந்து நான் வரும்போது ஒரு பூவை வாங்கினேன். எங்கள் 2 நேபர்ஸுக்கு நான் கொடுக்குற வழக்கம். இவர்கள் வந்தபோது அவர்கள் கெமாக்களை பார்த்துருக்கா, நான் முன்னுக்கு நிற்கிறேன், அவர்களால் வர முடியவில்லை. வந்து அந்த பூவை வாங்கி ஹாப்பி நியூ இயர் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது, இவனோடு சமாதானமாக இருந்தால் என்றைக்காவது அந்த லோ சூட் தங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லி. அப்போது இன்றைக்கு வரைக்கும் அவளுக்கு என்னை பார்த்த உடனே அவளுடைய முகம் அப்படியே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே வருகிறது. எனக்கு எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை, நான் மன்னித்து விட்டுவிட்டேன். அதனாலே தான் அன்பானவர்களே, யாரை நீங்க மன்னிக்கவில்லையோ அவர்கள் வெளி உலகத்துக்கு தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ளே நீங்க இதயத்திலே பூட்டி வைத்திருக்கிறீர்கள்.
என்றைக்காவது நீங்கள் அவரை மன்னிக்க அவருக்கு அவருடைய பேரை சொல்லும் போது, அவருடைய சம்பவங்களை சொல்லும் போது அப்படியே வந்து கொண்டிருக்கும், அப்படியே வந்து கொண்டிருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் விடுதலை செய்யாது விட்டால் அந்த உள்ளுக்கு இதயத்துக்குள்ளே அந்த மனிதன் குத்தி கொண்டே இருப்பான், என்னை வெளியே விடு, என்னை விடுவன். ஏ, அதுதான் தேவன் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார். நான் இவ்வளவு சொன்ன பின்பாக அதிகமான மக்கள் ஒரு காரியத்தை மறந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துநாதர் அன்பானவர், எங்களை மன்னிக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் அவர் ஒரு நாள் நீதிபதியாக சிங்காசனத்திலே வீற்றிருந்து எங்களை நியாயம் விசாரிப்பார் என்பதை அதிகமான மக்கள் மறந்து விடுகிறார்கள். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே என்ன நடக்கும் என்பதை நாங்கள் நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிற காரியம். அதை நியாய தீர்ப்பு வரும்போது என்ன நடக்கும் என்பதை தயவு செய்து வாசிப்போம். நீங்கள் வெளிப்படுத்தல் எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கலாம், வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:8 ஒருவர் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியால் தான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் பூட்ட முடியாது. ஏனென்றால் திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக எப்போது வைப்பாராக இருந்தால், நாங்கள் மன்னித்தால் தான் வைப்பார். நாங்கள் மன்னித்தால் தான் நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்படியே இந்த நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுடா கூட்டி கடைசியில தான் ஆன்சர் வரும். ஒரே அடியா ஆன்சர் முதலே வராது. முதல் என்ன வரும், நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். எப்போது சமாதானம் பண்ணுகளாக இருப்பீர்கள், மன்னிக்கிறவர்களாக இருப்பீர்கள், திரும்ப சமாதானம் பண்ணுகளாக இருப்பீர்கள், பேர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவீர்கள், பேர்ந்து உங்களுடைய கதவை யாருமே பூட்ட முடியாது என்று பரலோகத்திலே உங்களுக்கு இடம் உண்டு. வாசியுங்கள், வெளிப்படுத்த 19:1 வாசியுங்கள். 19:1 வெளிப்படுத்த, இவைகளுக்கு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் ஆரவாரத்தை கேட்டேன், அவர்கள் அல்லேலூயா, ரட்சணையும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய நியாய தீர்ப்புகள், இந்த ஒரு காரியத்தை அதிகமான மக்கள் மறந்து விடுகிறார்கள். அதிகமான மக்கள் மறந்து விடுகிறார்கள். இந்த நியாய தீர்ப்பு வரும்போது இயேசு எங்களுக்காக பரிந்து பேச மாட்டார். எல்லாரும் அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இயேசு மன்னிப்பார், மன்னிப்பார், மன்னிப்பார் என்று நினைக்கிறார்கள். இயேசு மன்னித்து கொண்ட ஒரு நாளைக்கு அவர் நியாயாதிபதியாக இருப்பார். அப்போது நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதுக்கு பதில் கிடைக்கும். வாசியங்கள் சங்கீதம் வெளிப்படுத்த 21:5 வாசிங்க பிளீஸ். 21:5 என்னுடைய சத்தியம், சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது வாசிங்க 22:6 வாசிங்க, வெளிப்படுத்த 22:6 காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசனின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஆமென். பாருங்கள், தேவன் அதிகமான காரியங்களை சொல்லலாம். சுருக்கமான ஒரு காரியத்தை சொல்லுவேன். தாவீது எவ்வளவு தேவனுக்கு பிரியமானாக இருந்தாலும் தாவீதோடு தேவன் பேசவில்லை, நாத்தான்வேலோடு தான் தேவன் பேசினான். எசேக்கியேல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் ஏசாயாவோடு தான் சொன்னான், அவனுடைய நாட்களை நான் கூட்ட போறேன், குறைக்க போறேன் என்று.
அன்பானவர்களே, ஊழியக்காரனை நாங்கள் சில வேளைகளிலே துச்சமாக மதிக்கிறோம். ஆனா ஊழியக்காரன் மூலமாகத்தான் கர்த்தர் பேசுகிறார். அதை சில பேர் மறந்து விடுகிறார்கள். இவர் என்ன ஊழியக்காக, இவர் மெழுக ஒன்றைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஊழியக்காரன் மூலமாகத்தான் தேவன் பேசுகிறார். அதை நாங்கள் மறந்து போக கூடாது. ஊழியக்காரங்கள் ஜெபம் பண்ணும் போது, ஊழியக்காரர்கள் வார்த்தைகள் கொண்டு வரும் போது, தேவன் ஊழியக்காரர் மூலமாகத்தான் பேசுகிறார் என்பதை நாங்கள் சில வேளையில மறந்து விடுகிறோம். வெளிப்படுத்தல் தேவன் கடைசியாக சொல்லுகிறார், ஊழியக்காரன் மூலமாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி. அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் எங்களை மன்னிக்கிறார், ஆனால் ஒரு நாளைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. வாசிங்கள் சிஷம் 3 அதிகாரம் வெளிப்படுத்தல் 5 வசனத்தை வாசிங்களோ நாம் முடித்துக் கொள்வோம். 3:5 ஏன் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு வன் வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புத்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக அவருடைய தூதனுக்கு முன்பாக அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அன்புள்ளவர்களே, ஜீவ கிரீடத்திலே எங்களுடைய புத்தகம், எங்களுடைய பெயர் வந்து கிறுக்கி போடாதபடிக்கு நடந்து கொள்ள முயற்சி பண்ண வேண்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஏன் கொள்ளுவாக மாறும்படிக்காகவும் முதலாவதான ஒரு படிதான் இந்த மன்னிப்பு. அந்த மன்னிப்பில் இருந்துதான் ஒவ்வொரு காரியமும் தொடங்குகிறது. தேவன் பல தடவைகளிலே பல விதமான போதனைகளை சொன்னாலும் தேவன் இந்த மன்னிப்பை கடைசி வார்த்தையில் சொல்லியிருக்கார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறார்கள். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே தேவன் உங்களோடும் என்னோடும் பேசுவது என்றார், இவர்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் எடுத்துவிட்டு எங்களை மன்னியும், நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் செய்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரே, இந்த வார்த்தையை நீர் பேசினதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.